ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறேங்க. மரவள்ளி கிழங்கும் மக்கா சோளமும் வேக வைத்து சாப்பிட போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கு ஒன்று எங்கள் ஏரியாவுக்கு மரவள்ளி கிழங்கு மக்கா சோளமும் சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஒரு அண்ணா அடிக்கடி வருவாங்க. இந்த டைம் வந்து மரவள்ளி கிழங்கு மக்கா சோளமும் கொண்டு வந்திருந்தாங்க. என்னோடய குட்டீஸ் வந்து விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. என்னோடய பாப்பாவுக்கு வந்து எனக்கு மக்காச்சோளம் தான் வேணுமா, எனக்கு மக்காச்சோளம் வேக வச்சு தாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க ஆசைப்படி நம்ம ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மரவள்ளி கிழங்கு வந்து நான் இன்றைக்கி 1 kg வாங்கியிருந்தேன். மக்காச்சோளம் வந்து ஒரு 20 rupees வாங்கியிருந்தேன். 4.20 சொல்லியிருந்தாங்க, நான் ஒன்று சேர்த்தே வாங்கிக்கிட்டேன். அந்த அண்ணாக்கிட்ட அடிக்கடி வாங்குறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. பாருங்கள், சூப்பரான மக்காச்சோளம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டைம் வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பார்த்தே வாங்கியாச்சு. போன டைம் வந்து அப்படியே வாங்கினால ரொம்ப பிஞ்சாக இருந்ததுங்க. இந்த டைம் நான் மீடியம் இதிலே வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மக்காச்சோளம் தான் வேக வைக்க போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, கீப் இட் வாட்சிங். இந்த 1 weekாகவே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், ஆனால் கொஞ்சம் தொண்டை சரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மக்காச்சோளத்தை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இட்லி பாத்திரத்தில் கூட சீக்கிரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே பாத்திரத்தில் வைக்க போகிறேன். தேவைக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி, தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். குக்கர்னால் டக்குன்னு ஒரு 4 to 5 whistles ஈஸியாக குக் ஆயிரும். இது நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கம கமன்னு வாசனை வருங்க. அது வேகிறப்போ ஒரு ஸ்மெல் வருங்க, ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். மக்காச்சோளம் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் இந்த மாதிரி வளரும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இது சீசனல் ஃபுட்டு கூட. நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. நானும் பாப்பாவும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூடவே பையனும் வந்துட்டான். பால்வடி போயிருந்தானா, அவனும் வந்துட்டான். தம்பியும் வந்துட்டான். பாப்பா இன்றைக்கி பால்வடி போகல, பையன்தான் போயிருந்தான். தம்பி வந்தாச்சு, அதனால ப்ரெஷப் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரவள்ளி கிழங்கு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மக்காச்சோளம் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டாச்சு. அடுத்து மரவள்ளி கிழங்கு வந்து வேக வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே வந்து ஊர் போகிற மாதிரி இருந்தனால ரெண்டே ஒரே நாள்லேயே வேக வச்சாச்சு. அது மதியம் இதை ஈவினிங் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி தாளித்து ஒரு கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் சுவையில் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். பட் வந்து டைம் இல்லைங்களா, அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாக்கு தண்ணி உப்பு ஆட் பண்ணி ஒரு 3 whistles மேக்ஸிமம், 3 whistles தான். ஏன்னா இது கிழங்கு வந்து ரொம்ப இளங்கிழங்காக இருந்துச்சுங்களா, அதனால் 3 whistles விட்டே பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இது பாயில் பண்ண பிறகு கூட ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து அது சுத்தப்படலை, அது சாஃப்டாகிடுச்சு, ரொம்ப மாவு மாவாக இருந்ததுங்க. குட்டிஸும் விரும்பி சாப்பிட்டாங்க, நானும் விரும்பி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you.